राधे कृष्णा गुरुवे शरणम्। जय बोलो सद्गुरुनाथ भगवान की जय। गुरु अरुल तिरुवरुल अप्पडिनु सोल्लुवोम। गुरुवुडैय अरुल इरुंदा पोदुम, दैवम नम्म पक्कत्तिलेये इरुंदुडुम, संदेहमे वेंडाम। नमक्कु दैवत्तै अडयणम अप्पडिनु ओरु आसै वंदुडुत्तु अप्पडिना நம்மளை தேடி குரு வருவார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கலாம், இல்லாட்டி பல பேருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா யாரும் குருவை தேடி போகவே முடியாது, குரு தானாக நம்மை தேடி வருவார். மனசில் தேடல் இருந்தாலே போதும், குரு நம்மை தேடி வருவார். உண்மையா? சத்தியமாக உண்டு. டெல்லியிலிருந்து ஹரித்வார் போகிற வழியில் சுக்கஸ்தல் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, சுக்கரத்தல் அப்படின்னும் சொல்லுவார்கள். ஒருத்தனுக்கு சுக்கரதசை அடிச்சிடுத்துறா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நிஜமாவே சுக்கரதசை அடிக்கணும்னா நீங்கள் அங்கே போகணும். அழகான ஒரு இடம், அங்கே ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது. பகவத்கீதை பகவான் சொன்னதும் ஒரு ஆலமரத்து கீழே தான், ஜோதிசர் அப்படின்னு நம்ம நேற்று தான் அதை அனுபவித்தோம். அழகான அந்த சுக்கஸ்தல்லையும் ஒரு பெரிய ஆலமரம், வட விரக்ஷம்னு சொல்லுவாள். வட அப்படின்னா ஆலம் அப்படின்னு அர்த்தம், ஆலமரம். வடபத்ரசாயி அப்படின்னு நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூரில் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெரிய வட விரக்ஷம், ஜோரான ஒரு மரம் இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல என்ன விசேஷம் அப்படின்னா, ஏழு நாளில் மரணம் அப்படின்னு பரீட்சத்துக்கு ஒரு பிராமண பையன் சாபம் கொடுத்துடுறான். ஏன்னா அவருடைய அப்பா மேலே அவன் செத்த பாம்பை கழுத்தில் போட்டதுனால பாம்பு கடித்து பரீட்சத்திற்கு ஏழு நாளில் மரணம் அப்படின்னு சாபம். பரீட்சத்து ரொம்ப வருத்தப்படுறான், நான் அப்படி தப்பு பண்ணிவிட்டு அதற்கு சரியான தண்டனை அப்படின்னு ஏற்றுக்கொள்கிறான். உடனே அவன் பார்த்தா தன்னுடைய பிள்ளை ஜனமேஜயனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு அவனிடத்தில் ராஜ்ய பாரத்தை ஒப்படைச்சுட்டு மனைவி பிள்ளை எல்லாரையும் விட்டுட்டு நேர இந்த கங்கை கரையில் இந்த இடத்திற்கு வந்து அழகாக உட்காந்துட்டான். சாகும் வரை உண்ணாவிரதம் பிராயோபவேசம் அப்படின்னு சொல்லுவான். உட்காந்த உடனே நிறைய சாதுக்கள்லாம் வந்துட்டா, வேதவியாசர், நாரத மகரிஷி, வால்மீகி மகரிஷி, வசிஷ்டர், பராசரர், எத்தனையோ லட்சம், எத்தனையோ ஆயிரக்கணக்கான சாதுக்கள் மகரிஷிகள் எல்லாரும் இங்கே வந்துட்டார்கள். ஏன்னா பரீட்சித்து மகாராஜன் கர்ப்பத்திலேயே பகவானை பார்த்தவன், பகவானுடையதான திருவடிகள்னாலே உயிர் பெற்றவன். அப்போ இவனுடைய மரண சமயத்தில் நிச்சயமாக தெய்வானுகிரகம் இவனுக்கு இருக்கும் அப்படின்னு வந்துட்டார்கள். இப்போ எல்லா சாதுக்களும் வந்தாச்சு. இவன் கேட்குறான், மரணமே தர்மமாக இருக்கக்கூடிய மனிதன் செய்ய வேண்டியது என்ன, கேட்க வேண்டியது என்ன, நினைக்க வேண்டியது என்ன, ஜபிக்க வேண்டியது என்னன்னு கேட்குறான். இப்படி இவன் கேட்டுருக்கும் பொழுதே ஒரு 16 வயசு அதிரூப சுந்தரனாக ஒருத்தர் வந்துட்டார். ஸ்வயம் கிருஷ்ணனே சுகபிரம்ம மகரிஷியாக வந்தார் அப்படின்னு சொல்லுவார். அதாவது கிருஷ்ணன் வேற இல்லை, சுகபிரம்ம மகரிஷி வேற இல்லைன்னு சொல்லுவார்கள். அதாவது ஸ்வயம் பிரம்மம் இவர், அதான் சுகபிரம்ம ரிஷின்னு பேர். சுகம் அழகான கிளி, கிளி பெற்ற பிள்ளை தான் இவர். 16 வயசு பளபளபளன் ஜொலிக்கிறார் தேஜோமயமா. அவர் வந்தார், அந்த ஆலமரத்து கீழே உட்காந்துட்டார். பரீட்சித்து அழகாக அவரை சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணா, எப்பேற்பட்ட பாக்யம், ஏழு நாளில் எனக்கு மரணம், எனக்கு நீங்கள் உபதேசம் பண்ணுங்கோன்னு சொன்னான். சுகபிர மகர்ஷி முதல்ல சொன்னார், அப்பா ஏழு நாள் இருக்குடாப்பா, ஒரு முகூர்த்த காலத்தில் கட்வாங்கன்ற ராஜா மோட்சம் அடைஞ்சிருக்கான், ஏழு நாளில் நீ சுகமாக பகவான் அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஸ்ரீமத் பாகவதத்தை உபதேசம் பண்ணான். நன்னா ஞாபகம்ங்க, குரு எதுக்கு தெரியுமா, நம்ம மனசில் ஒரு பலகீனம், ஒரு கஷ்டம், ஒரு குழப்பம், ஒரு சந்தேகம் வரும்பொழுது நிச்சயமாக நமக்கு குரு வழி காட்டுவார். எப்பொழுதெல்லாம் மனசில் கலவரமோ பயமோ குழப்பமோ சந்தேகமோ வர்றதோ உங்கள் குருவை நினச்சிக்கோங்க. ஒருவேளை எனக்கு யாரும் குரு இல்லை அப்படின்னு தோணித்துன்னா ஆதிசங்கர பகவத் பாதர குருவாக நினச்சிக்கலாம், சுவாமி ராமானுஜரை நினச்சிக்கலாம், ஸ்ரீமன் மத்வாச்சாரியார் நினச்சிக்கலாம், ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவை நினச்சிக்கலாம், நம்ம சந்த் நாமதேவ் மகாராஜ குருவாக நினச்சிக்கலாம், இல்லாட்டி காஞ்சி மகா பெரியவா, இல்லைன்னா சுவாமி விவேகானந்தா, ரமண மகரிஷி,
இந்த மாதிரி எத்தனையோ ஆச்சாரிய புருஷர்கள் இந்த தேசத்தில் வாழ்ந்தார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கார். நம்ம சுவாமி ராகவேந்திரர் இந்த குருவை நினச்சிட்டு குருவே சரணம் அப்படின்னு இறுக்கி பிடிச்சிட்டீங்கன்னா சத்தியமாக உங்கள் வாழ்க்கைக்கான வழி தெளிவாக தெரியும். கவசம் கனெக்ட் மூலமாக நாம் ஆனந்தமாக இப்போ சுகபிரம்மத்தோட ஒரு கனெக்ஷன் வந்துடுத்து. இந்த கனெக்ஷன் நிரந்தரமாக இருக்கட்டும். சீக்கிரம் அந்த இடத்துல போய் பாகவதம் அனுபவிக்கிற ஒரு பாக்கியத்தை பகவான் நமக்கு கொடுக்கட்டும். குருவே சரணம்.